ஹாய் ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் தமிழ் கேம் ரைடர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா டோர்னமெண்ட்டோட ஃபுல் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் டோர்னமெண்ட் ஃபைனல் நேம் லிஸ்ட் வந்து ஃபைனல் டோர்னமெண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நேம் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் கைஸ் செகண்டு நம்ம யூடியூப் சேனலில் அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம நடத்துகிற நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட்ஸு வீடியோஸு அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போனால் ஃபைனல் செலக்ட் ஆயாச்சு சின்ன நேமில் மட்டும் ஒரு ரெண்டு பேர் நேம் மட்டும் மாற்றிருப்பேன் யாருன்னு செக் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வாட்ஸ்அப் கொடுக்கப்பட்டு லெஃப்ட் ஆயிட்டிங்க அதனால தான் வீடியோவாக போட்டேன் ஓகே ஏன் நேம் மாற்றிருக்கேன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமையே ஃபைனல் செலக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சு அதனால தான் நேம் மாற்றியாச்சு ஓகே அடுத்து வந்து இப்போ வந்து ஃபைனல் செலக்ட் ஆன நேம் லிஸ்ட்டு கொடுத்தாச்சு அதை எப்படிடா ஃபைனல்ஸ் செலக்ட் பண்ணி எங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அது டவுட் எல்லாருக்குமே இருக்கும் அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க அந்த டவுட்டை நான் க்ளியர் பண்ணுறேன் எப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து நாற்பது பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க மொத்தம் நாற்பது பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த நாற்பது பேரில் வந்து ஃபைனல் ஆடுவீங்க அந்த நாற்பது பேரில் பெஸ்ட்டான பத்து பேர் டாப் டென்னுக்கு வந்து பத்து பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுவோம் டாப் டென் வர பத்து பிளேயர்ஸில் யார் ஹையஸ்ட்டு கில் அடிச்சிருக்காங்களோ யா கில்லுக்கும் பாயிண்ட் இருக்குது நீங்கள் எடுத்துருக்க ப்ளேஸுக்கும் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற போது அந்த டாப் டென்னில் அந்த பத்து பிளேயர்ஸ் வந்து யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களில் மூணு பேர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்போம் அந்த மூணு பேர்த்துக்கு அந்த டாப் டென் பிளேயர்ஸுக்கு போனஸ் பாயிண்ட்டும் இருக்குது ப்ரோ போனஸ் பாயிண்ட் எப்படி ப்ரோ கொடுப்பீங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் மேட்ச்சில் நீங்கள் டாப் டென் பிளேஸ் பிடிச்சிங்களா அந்த பிளேஸ்க்குரிய பாயிண்ட் தான் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டாக கிடைக்கும் நீங்கள் அந்த செலெக்ஷன் ரவுண்டில் நீங்கள் அடித்த கில்லுக்கு வந்து உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்காது ஆனால் ஃபைனான்ஸில் நீங்கள் அடிக்க போகிற ஒவ்வொரு கில்லுக்குமே டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் கிடைக்க போகுது காய்ஸ் மறக்காமல் எல்லாருமே அட்டாக் ஆகும் கேர்ஃபுல்லாகவும் விளாடுங்க இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் மூமெண்ட் கற்றுக்கோங்க அப்போ தான் நாங்கள் நடத்துகிற டோர்னமெண்ட்டுக்கு கொஞ்ச நாச்சும் வேல்யூவாக இருக்கும் ஓகே ப்ரைஸ் பற்றி இப்போ மறுபடியும் ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் லெவல் ஷாப் டாப் அப் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா செகண்ட் வந்து வீக்லி நூற்றி அறுபது ரூபா தேர்ட் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் டைமண்ட் எண்பது ரூபா தேர்ட் ப்ரைஸ் மட்டும் ஒரு ஆஃபர் இருக்குது என்ன ஆஃபர்னா எண்பது டைமண்ட் உங்களுக்கு டாப் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வீக்லிக்குரிய காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லியாகவே போட்டு விட்ருவோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க எண்பது ரூபாய்க்கு நூறு டைமனா இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு அறுபது ரூபா போட்டிங்கன்னா அறுபது ரூபா எழுபதுருவா போட்டிங்கன்னா உங்களுக்கு நானூறு டைமண்ட் முடிவு பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆஃபரையும் உங்களுக்கு தரோம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு காசு அவங்க கையில் கொடுத்துறோம் இல்லைன்னா உங்களுக்கு டாப் அப் பண்ணறதுனாலும் டாப் அப் பண்ணி விட்டுறோம் ஓகே அதுக்கப்புறம் கேம்குள்ளே வந்து பக்கு யூஸ் பண்ணக்கூடாது பக் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடாது ஒரு ஃபைனல் செலக்ட் ஆன நேம் மட்டும் மட்டும்தான் உள்ளே இருக்கணும் ஃபைனலுக்கு அப்படி யாராவது இன்வைட் பண்ணிங்கன்னு தெரிஞ்சிச்சுனா அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணவங்க செலக்ட் ஆனாங்களா அவங்க ப்ரைஸ் வாங்குறதுக்காக எங்ககிட்ட பேசுவாங்க அப்படி பேசும்போது அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் யார் மூலமாக வந்தீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஃபைனலில் செலக்ட் ஆயிருந்தாலும் உங்கள் பேரை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் பார்த்து உங்க யாரையும் யாரும் இன்வைட் பண்ணாதீங்க ஓகேவா கைஸ் அடுத்து என்ன பண்ணுறோன்னா எனக்கே மறந்து போச்சு இருங்க யோசிச்சு சொல்கிறேன் இது சொல்லியாச்சு அது சொல்லியாச்சு அடுத்து வந்து நீங்கள் உங்கள் பேர் எந்த நம்பருக்கு நேராக இருக்கோ அந்த நம்பரில் வந்து ரூமில் வந்து உக்காருங்க அப்போ தான் எங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கடி இடம் மாறாதீங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் காய் இந்த வீடியோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன டோர்னமெண்ட் வைக்கலான்னு இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்க டிஜிஆர் குமார் பேசுகிறேன் you, bye பாய் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்